எபிலியர் 3:7-8 ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டமென்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். ஒரு பொருளுடைய ஒர்த்து நம்ம அதுக்கு கொடுக்கிற இம்பார்ட்டன்ஸில் தான் இருக்குது. மறுபடியும் சொல்கிறேன், the value of a thing depends upon how much you want it. ஒரு பொருளுடைய மதிப்பு நீங்கள் அதை எவ்வளவு விரும்புகிறீர்களோ நாடுகிறீர்களோ அதை பொறுத்து தான் அந்த பொருள் விலையேறப்பெற்றதா விலை இல்லாததா என்பது விளங்கும். எதை நீங்கள் அதிகமாக தேடுறீங்களோ அதுதான் உங்களுக்கு விலையேறப்பெற்றது. எதை நீங்கள் அதிகமாய் நாடுறீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையினுடைய முக்கியமான லக்கு. எதை உங்களால் தூங்கினாலும் சரி, தூக்கத்திலிருந்து எழும்பினாலும் சரி, எது உங்களுடைய மனசு திரும்பி திரும்பி தேடுதோ அதுதான் உங்கள் வாழ்க்கையினுடைய லக்கு, நோக்கம், எல்லாம் ஆசை எல்லாமே அதுதான். பவுல் சொல்கிறாரு, எனக்கு முன்னாடி நிறைய லாபமாக தெரிஞ்சிச்சு. என்னுடைய பெயர், புகழ், கமாலியலுடைய காலடியில் உட்கார்ந்து கற்றுக்கொண்டது, நான் யூதன் என்கிற பெருமை, நியாயப்பிரமாணத்தை கற்று தேர்ந்தவன் என்கிற அந்த பெருமை, இது எல்லாம் எனக்கு இருந்துச்சு. இப்போது எனக்கு பழைய பெருமைகளெல்லாம் எனக்கு உதவி செய்வதில்லை. நான் படித்த அந்த பெரிய பட்டங்கள் எனக்கு உதவி செய்வதில்லை. எனக்கு லாபமாக எதெல்லாம் இருந்துச்சோ, வாட் எவர் வாஸ் மை அட்வான்டேஜ், நவ் ஐ கன்சிடர் இட் நத்திங். அவைகள் நஷ்டம் என்று எண்ணினேன். ஸோ இட் இஸ் ஆல் அபவுட் யுவர் தாட். இன்றைக்கி நீங்கள் எதையெல்லாம் கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணுகிறீர்கள்? ஐ வாஸ்ட் யூ அ கொஸ்டின். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையில் நம்ம கிறிஸ்துவுக்கு மேலே எதையெல்லாம் வச்சுருக்கிறோமோ அதையெல்லாம் நமக்கு ஒரு விக்கிரகமாக நம்ம வைத்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை உண்மையாய் பின்பற்றுகிறவர்கள் இந்த விக்கிரகங்களை வைத்துக்கொண்டு, இயேசு கிறிஸ்துவை கீழே வைத்துக்கொண்டு, இதை பின்பற்றிக்கிட்டு ஜெபம் பண்ணும்போது மட்டும் ஏசப்பா நீங்கள் தான் என் தெய்வம்னு சொல்கிறது பெருசு இல்லை. இந்த 8ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் போது, வாட் இஸ் மோர் ஐ கன்சிடர் எவ்ரி திங் அ லாஸ் பிகாஸ் ஆஃப் த சர்பாசிங் வர்த் ஆஃப் நோயிங் கிரைஸ்ட் ஜீசஸ் மை லார்ட். என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக, the knowledge surpassing worth of knowing. இது ஆங்கிலத்தில் நான் கொஞ்சம் என்னுடைய இதை நான் பார்க்கும்போது, அதாவது ஒரு சந்தேகமே இல்லாமல், அது மாத்திரமல்லன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, அதனுடைய மொழிபெயர்ப்பு என்ன? சந்தேகமே இல்லாமல், அதாவது டவுட்லெஸ். கிரேக்க பதத்திலே அந்த வசனம் டவுட்லெஸ், அது மாத்திரமல்லன்னு இருக்குதுல்ல, அந்த வார்த்தை டவுட்லெஸ், சந்தேகத்துக்கு இடமே இல்லாமல் நான் என் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. ஒரு அல்லேலூயா சொல்கிறீங்களா? எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு அருமையான இந்த இடத்துல அவர் சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா, எல்லாம் அப்படின்றார், எல்லாவற்றையும் நஷ்டம் என்று. சிலதை இழக்க ரெடியாக இருக்கலாம், எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொள்கிறேன். எதற்காக? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இதில் இங்கிலீஷில் இப்படி போட்டிருக்குது, கிரைஸ்ட் ஜீசஸ் மை லார்ட். இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம சொல்கிறோம், அங்கே கிரைஸ்ட் ஜீசஸ் மை லார்ட் அப்படின்னு அர்த்தம், கிறிஸ்து இயேசு என்னுடைய கர்த்தர் என்கிற அறிவின் மேன்மை. என் கர்த்தர், a personal God. சங்கீதம் 63:1. தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மில் தாகமாய் இருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. You God are my God. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த அறிவை நாம் பெற்றுக்கொள்ளும்போது வாழ்க்கையில் எல்லாமே நஷ்டமும் குப்பமாக இருக்கும். சங்கீதக்காரனாகிய தாவீது யூதாவின் வனாந்தரத்திலே இருக்கும்போது பாடின பாட்டு. சுற்றிலும் பெரிய வனாந்தரம், யூதாவினுடைய வனாந்தரம், புல் பூண்டு ஒன்றுமே கிடையாது, வெயில் உக்கிரமாக அடிக்குது, ஆறுகள் இல்லை. அந்த மாதிரி ஒரு இடத்துல இவர் சொல்கிறாரு, தேவனே நீர் என்னுடைய தேவன். நான் இன்றைக்கி ஒரு முக்கியமான காரியத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். சில வேளைகளில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே சில வனாந்திரத்தை அனுமதிப்பார். ஏன் தெரியுமா? வனாந்திரத்தில் தான் நமக்கு தெரியும் இந்த தேவன் நம்முடைய தேவன். This God is my God. இந்த தேவன் என்னுடைய தேவன். You God are my God. தேவனே நீர் என்னுடைய தேவன். எங்கள் அப்பா அம்மா சொல்லி கொடுத்த தேவன் அல்ல. நீங்கள் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், உங்கள் அப்பா அம்மா ஊழியம் செய்யலாம். பட் யூ நோ காட் அஸ் யோர் காட், யோர் பர்சனல் காட். உங்கள் பாஸ்டர் ப்ரீச் பண்ணுற தேவன் அல்ல, உங்கள் அம்மா அப்பா சொல்லி கொடுத்த தேவன் அல்ல. நீர் என்னுடைய தேவன். அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது, பாடல்களை பாடின தாவீது, வனாந்திரத்திலே, அவர் யூத வனாந்திரத்திலே சவுல் தேடிட்டு இருக்கிறாரு, ஓடிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் சொல்றாரு, தேவனே நீர் என்னுடைய தேவன், மை காட். இன்னைக்கு உங்களையும் கர்த்தர் வனாந்திரத்தில் அனுமதித்ததுக்கு காரணமே உங்களை வாதிப்பதற்காக அல்ல, உங்களை சோதிப்பதற்காகவும் அல்ல, உங்களை அவருடைய பிள்ளை, அவர்தான் உங்களுக்கு எல்லான்னு புரிய வைக்கிறதுக்காக சில வனாந்திரத்திலே கர்த்தர் நம்மளை அனுமதிப்பார். டேவிட் டெவலப்ட் a personal relationship with God when he was in the wilderness. ஒரு பயங்கரமான வனாந்திரத்தில் தான் இந்த தேவன் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் என்ற அந்த உணர்வு, வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையா இருந்து உமது வல்லமையும் உமது மகிமையும் கண்டேன். எங்க கண்டாரு? வனாந்திரத்துல. பரிசுத்த ஸ்தலத்தை பத்தி யோசித்து வனாந்திரத்துல அவர் தேவனுடைய வல்லமையை பார்த்தார். உங்க வனாந்திரத்துல கர்த்தர் உங்களை சந்திப்பார். அவருடைய வல்லமையும் அவருடைய மகிமையும் நீங்கள் வனாந்திரத்திலே காண்பீர்கள். பரிசுத்த ஸ்தலத்திலே பார்க்க ஆசை, ஆனால் கர்த்தர் அவருக்கு மகிமையும் வல்லமையும் காண்பித்தது வனாந்திரத்தில். இன் யோர் வில்டர்னஸ் காட் இஸ் கோயிங் டு கம் அண்ட் விசிட் யூ டு ரிவீல் ஹிஸ் பவர் அண்ட் ஹிஸ் க்ளோரி. சம்படி செட் ஆமென். நான் சொல்கிறேன் உங்களுக்கு, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையாய் சொல்லுகிறேன், சீக் ஹிம். நீங்கள் வர்ஷிப் பண்ணலாம். வர்ஷிப் முடித்த பிறகு நீங்கள் வசனத்தை தியானிச்சிங்கன்னா யூ ஆர் மெடிடேட்டிங். அண்ட் என்ன சொல்கிறதுங்க, வர்ஷிப் வந்து ஒரு அப்பிடைசர் மாதிரி. ஒரு அப்பிடைசர், ஒரு இலை வச்சுருக்குறாங்க, இலையில் வந்து ஸ்வீட்டு பதார்த்தங்கள்லாம் வைப்பாங்கள்ல, அப்பிடைசர். ஆனால் வசனம் வந்து சாப்பாடு மாதிரி. அதெல்லாம் தொட்டுக்கலாம், ஆனால் இதுதான் வந்து என்ன பண்ணுங்க, சத்துவத்தை கொடுக்கும். நான் ஒரு வர்ஷிப் லீடருங்க, நான் சொல்கிறேங்க, வர்ஷிப் இஸ் ப்ரிப்பேரிங் அவர் ஹார்ட்ஸ். கர்த்தர் வந்து நீதியை வருஷிக்க பண்ணும் மட்டும் தரிசு நிலங்களை பண்படுத்துங்கள். அது ஆராதனை, பண்படுத்துகிறது ஆராதனை, விதை விதைக்கிறது வார்த்தை, ஜபம் பண்ணும் போது ஆவியில் நிறைஞ்சு ஜபிக்கிறது ஆவியின் பின்மாறி மழையை கொண்டு வருகிற கர்த்தருடைய கிரியை. இது மூணும் கரெக்டாக நடந்துச்சுன்னா விளைச்சல் 30, 60, 100 மடங்காக இருக்கும். சொல்லுங்க ஆமே. இன்னொரு ஒருவர் ஆண்டவரை பார்த்து நீர் என்னுடைய தேவன் சொன்னார். யார் சொன்னார் தெரியுமா? யோவான் 20:28 வாசிங்க. பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியா இராமல் விசுவாசியா இரு என்றார். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே என் தேவனே என்றான். தோமா கிட்ட சொல்கிறாரு, உன் விரலை நீட்டு என் கைகளை பார். ரெண்டு காரியம் சொல்கிறார், ஒன்று பாரு, இன்னொன்று தொடு. கைகளை போய் தள்ளிலையா சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை நம்ப வைக்கிறதுக்காக சொல்கிறாரு. சந்தேகப்படுற தோமாக்களை பார்த்து சொல்கிறாரு, பாரு, தொடு. உண்மையா இருந்தா தொடரும், கட்டுக்கதையா இருந்தா தொட முடியாது. சும்மா பார்க்கலாம் கேட்கலாம் ஆனால் தொட முடியாது. இவர் சொல்றாரு, நான் உன்னுடைய தேவனா இருக்கிறேன்னா எப்படிப்பட்ட தேவனா இருக்கேன்னா தூரமா இருக்கிறவர் இல்லை, உன் பக்கத்தில் இருக்கிறேன். தொடர்றதுன்னா என்ன அர்த்தம்? அவைலபிள்னு அர்த்தம் இல்லை. வேற எந்த தெய்வமும் உலகத்தில் என்னை தொட்டு பாருன்னு சொன்னதே கிடையாது. The only God who says touch me. மற்ற எல்லா தெய்வங்களும் என் பக்கத்தில் வராத, வந்தால் உன்னை கொன்றுவேன், கருவறைக்குள்ளே வராத, வந்தால் செத்து போயிடுவேன். இந்த ஒரே ஒருவர் மட்டும் என்னை தொட்டு பாருங்க, ஏன் விழாவை தொட்டு பாருங்கள், என் கையில் ஆணிகள் ஏற்றனே பாரு, இந்த இந்த ஹோலை தொட்டு பாரு. புராண கதைகள் சொல்கிறது, தோமா ஆண்டவர் வந்தபோது இவர் அவர் சரீரத்தில் வந்த பிறகு கூட அவரால் நம்பவே முடியல அந்த பிரமிப்பில். ஆனால் தொட்டு பாருன்னு சொன்ன உடனே அந்த அவருடைய விரலை அந்த தழும்புகளில் விட்டா கை இந்த பக்கம் விட்டு இந்த பக்கம் வெளியே வருதான் தோமாவுடைய கை. தோமா அதை பார்த்த உடனே தான் அலறி சொல்றாராம், என் ஆண்டவரே என் தேவனே, மை லார்ட் மை காட். நம்முடைய சென்னையில் இருக்கிற சென்ட் தாமஸ் மவுண்டில் நீங்கள் போனீங்கன்னா தோமாவுடைய நினைவாக அங்கே கட்டப்பட்டிருக்கிற அந்த இடத்துல சிலுவைக்கு கீழே அந்த வாசகத்தை வைத்திருக்கிறாங்க, மை லார்ட் மை காட். தோமா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து இந்த யோவான் 20:28 சொன்ன அந்த வார்த்தைகள், என் ஆண்டவனே என் ஆண்டவரே என் தேவனே. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், நான் உன்னுடைய ஆண்டவர், நீ என்னுடைய பிள்ளை, ஐ ஆம் யுவர் காட். அவரை தடவியாகிலும் கண்டடையத்தக்கதாக அவர் தம்மை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். தடவியாகிலும் அவரை கண்டடைய வேண்டும். அப்போஸ்தலர் 17:27 வாசித்து பாருங்கள். கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. தேடுற ஒருத்தருக்கும் ஆண்டவர் தூரமானவர் அல்ல, தேடுற எல்லாருக்கும் தேவனாகிய கர்த்தர் சமீபமானவர். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? எல்லாரும் கை உயர்த்தி சொல்லுங்க, மை லார்ட் மை காட், என் ஆண்டவரே என் தேவனே. அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, இன்னும் ஆழமா போறதுன்னா நிறைய போகலாம், பட் ஆனால் லெட் அஸ் கோ இன் த லீடிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். பிலிப்பியர் 3:8 அவர் சொல்லி முடிக்கிறத மட்டும் பார்த்துடலாமா? எல்லாவற்றையும் நஷ்டம்ன்றார். அது என்னங்க அது நஷ்டம்? ஒன்றில் ப்ராஃபிட் இருக்குதுன்னு தெரிஞ்சால் தானே உன்னை நம்ம லாஸாக விடுவோம். இதில் ப்ராஃபிட் நிறையா இருக்குதுன்னா தானே ஒன்று லாஸாக விடுவோம். அப்போ பவுலுக்கு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவது பெரிய ப்ராஃபிட்னு தெரிஞ்சதுனால உலகத்தில் அவர் சம்பாதிச்ச எல்லாமே நஷ்டம்னு அவர் சிந்தையில் ஏற்றிக்கிட்டார். எத்தனை பேர் அதை உணர்றீங்க சொல்லுங்கள், ஆமேன். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நீ இழந்ததெல்லாம் ஒன்றுமே இல்லைப்பா, அது குப்பை, நான் உன்னோட இருக்கிறது தான் மேன்மை. சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு ராஜா ஒரு நாள் தன்னுடைய ராஜ்யத்தில் இருக்கிற எல்லாருக்கும் சொன்னார், நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய வெகுமதியை இத்தனாம் தேதி வச்சிருக்கிறேன், யாருக்கெல்லாம் என்ன வேணுமோ நீங்கள் எடுக்கலாம். நான் ஒரு அறையை திறந்து உட்கார்ந்துருப்பேன், என்னுடைய அரண்மனையில் ஒரு பெரிய அறையை திறந்து வச்சுருப்பேன். அந்த அறைக்குள்ளே எல்லா விலையேற பெற்ற, நான் எவ்வளோ போருக்கு போய் எடுத்த எல்லா விலையேற பெற்ற தங்கம் வைரம் எல்லாமே இருக்குது. நீங்கள் பை எடுத்து வரக்கூடாது, எந்த விதமான இதுவும் எடுத்து வரும், உள்ளே உங்கள் கைக்கு என்ன அகப்படுதோ அதை நீங்கள் எடுக்கலாம். எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வெளியே கொண்டு போக முடியும்னா அது உங்களுடையதுன்ட்டார். எல்லாம் ஃபுல்லாக பஸ்கி எடுத்து எல்லாம் பயங்கரமாக அதுக்காக ரன்னிங் ரேஸ் ஓடி ஒவ்வொருத்தனும் கையை நீட்டி நீட்டி பார்க்குறான், ஒவ்வொருத்தனும் கையில் இன்னும் எவ்வளோ பிடிக்கலாம், இது எவ்வளோ திறந்து வச்சா எப்படி எடுக்கலாம் எல்லாம் யோசிக்கிறான். அந்த நாள் வந்தது, எல்லாரும் உள்ளே வந்தாங்க. 2-3 நாளாக எல்லாம் லைனில் நிற்கிறாங்க. நாள் வந்தது, பிரதானி திறந்து விட்டார். दब दब दबने எல்லாம் ஓடி வராங்க எல்லாம் ஓடி வந்து ஆளுக்கு ஒன்னு ஒருத்தன் பெரிய குண்டான தூக்குறான் இந்த ஒருத்தன் வந்து அந்த பெரிய செஸ்ட் ஆஃப் டிரையரை திறந்து உள்ள இருந்து வைரத்தை எடுத்து இப்படி பிடிக்குறான் அப்படி பிடிக்குறான் கீழ விழுகுது இன்னொருத்தன் கோல்ட் எடுக்குறான் இன்னொருத்தன் மனைவிக்கு வேண்டிய ஒட்டியான குட்டியான எல்லாத்தையும் தூக்கி மேலே போட்டுக்கிட்டு இருக்கான் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஓடுறான் டைமிங் இந்த டைமிங் குள்ள எல்லாரும் எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்கிறாங்க ஒரே ஆள் மட்டும் நின்று அப்படியே ராஜாவே பார்த்துருந்தார் ராஜா கேட்டார் என்னப்பா டைம் முடிய போகுது ஏதாவது எடு டைம் முடிய போகுது அவ்வளோதான் அந்த குறித்த டைமுக்குள்ளே எடுக்கிறவங்களுக்கு தான் டைம் முடிய போகுது சீக்கிரமாக எடு அவன் சொன்னான் ராஜா இதெல்லாம் எதுவுமே எனக்கு வேண்டான்னு ராஜா பார்த்து கேட்டார் என்னப்பா உனக்கு வேணும் ராஜா நான் ஒன்று எடுப்பேன் நீங்கள் வந்து எனக்கு மறுக்கவே கூடாது ராஜா சொன்னார் நான் தான் சொல்லிட்டேன் இந்த ரூமில் இருக்கிற எதை வேணால் நீ எடுக்கலாமே அவன் ஸ்ட்ரெயிட்டாக வந்தான் ராஜாவை சீட்லேருந்து தூக்கி தான் தோல் மேலே வச்சுட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டான் எல்லா போர் சவரிலும் ஏய் ராஜாவுக்கு புரிஞ்சிருச்சு ராஜா சொன்னார் விடுங்கப்பா ராஜாவை தூக்கி தோல் மேலே போட்டு நடக்கிறான் அவன் வாசலுக்கு வெளியே வந்த உடனே எல்லாருக்கும் புரியுது ராஜாவையே இவன் தூக்கிட்டான் ராஜா என்ன சொன்னார் இந்த ரூம்குள்ளே இருக்கிற எதை வேணால் எடுத்தால் அது அவங்களுக்கு சொந்தம்னு சொல்லிட்டார் எல்லாரும் ஈட்டியை தூக்கி அவன் கழுத்துக்கு நேராக வச்சு சொல்கிறான் டே ராஜாவை கீழே விடுறா ராஜாவை நீ எப்படிடா ஓன் பண்ணலாம் அவன் சொன்னான் மற்றவங்கெல்லாம் நகையை அது இதெல்லாம் எடுத்துகிட்டு போகும்போது அது உங்களுக்கு திருட்டாக தெரியல ராஜாவை நான் கேட்டது எனக்கு பொண்ணும் பொருள் வேண்டாம் இவ்வளவு அன்பான இந்த ராஜா எல்லாத்துக்கும் வாரி வழங்குறாரே இந்த ராஜா என்னுடைய ராஜா இந்த ராஜா தான் எனக்கு தேவை மற்றவங்களுக்கெல்லாம் வந்து கொடுக்குறாரு அதெல்லாம் வாங்கி வச்சு கொஞ்ச நாளில் செலவாயிடும் ஆனால் இவர் என் கூட இருந்தார்னா எனக்கு என்றைக்கும் சந்தோஷம் சமாதானம் என் வீட்டுக்கு ராஜா தான் வேணும்னு நான் ராஜா அந்த ஏழை குடியானுடைய வீட்டுக்கு போனாராம் நடந்தது என்ன தெரியுமா ராஜா வராருன்னு கேள்விப்பட்ட உடனே அவன் வீட்டுக்கு ரோடை போடுறாங்களாம் ராஜாவுடைய தேர் வரணும் இல்லை ரோடை போடுறாங்களாம் மந்திரி வந்தாராம் என்னப்பா அவன் வீடு இப்படி இருக்குது ராஜா வரப்போகிற வீடு கட 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 கடன்னு வீடெல்லாம் இடித்து பெருசாக்கி வீட்டில் வேண்டிய ராஜா இங்கே உட்காந்தா ஃப்ரிட்ஜ் வேணும் அங்கே உட்காந்தா அது வேணும் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டாங்க மற்றவங்கெல்லாம் ஒரு கோல்டு பாரு ஒரு சேரு ஒரு கம்பளம் ஒரு கப்பு ஒரு கூஜா ஆனால் இவன் ராஜாவே தூக்கிட்டு வந்துட்டான் உங்களுக்கு என்ன வேணும் இதெல்லாம் வேணுமா இதெல்லாம் தர்ற அவரு வேணுமா Do you want the blessing or the blesser? பவுல் எவ்வளோ ஞானமாக சொல்கிறார் பாருங்களேன் இயேசு கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் இதுதான் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கமா ராஜா வேணுங்க முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அவரை தேடுறதா எப்படி தேடணும் உன்னத பாட்டு என்கிற அருமையான ஒரு காதல் கடிதத்தை ஆண்டவர் பைபிளில் எதுக்கு வச்சிருக்கிறாரு த லவ் பிட்வீன் சாலமோன் அண்ட் த ஷூலமைட் உமன் சுலமித்தியாளுக்கும் சாலமோனுக்கும் இருந்த அந்த காதல் உடைய அந்த தொடர்பை எதற்காக வைத்தார்னா கிறிஸ்துவுக்கும் நமக்கும் மணவாளன் மணவாட்டின்ற அந்த லவ் ரிலேஷன்ஷிப் இருக்குது ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி ஏங்குறாங்க கர்த்தர் நமக்காக எப்படி ஏங்குறாரு நம்ம கர்த்தருக்காக எப்படி ஏங்கணும் உன்னத பாட்டு 2 அதிகாரம் 16 வசனத்தை வாசிங்களேன் என் நேசர் என்னுடையவர் நான் அவருடையவள் அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார் இங்க பாத்தீங்களா இங்க ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு பாத்தீங்களா என் நேசர் என்னுடையவர் நான் அவருடையவள் என்ன அருமையான ஒரு வார்த்தை என் நேசர் என்னுடையவர் அதே மாதிரி பாருங்களேன் உன்னத பாட்டு 6:3 அதையே தான் சொல்றாங்க நான் என் நேசருடையவள் என் நேசர் என்னுடையவர் ஃபர்ஸ்ட் சொன்னாங்க என் நேசர் என்னுடையவர் நான் அவருடையவள் இப்போ மாறிச்சு பாருங்க ஆரம்பிக்கும் போது எப்படி ஆச்சு எனக்கு நீங்கள் கிடைப்பீங்களா அப்படின்ற மாதிரி. இப்போது இந்த அம்மா சரண்டர் ஆகிட்டாங்க, நான் என் நேசருக்கு அடிமை, அவர் எனக்கு சொந்தமாக, நான் ஃபஸ்ட்டு அவருடையவள். இங்கே வந்து ஓனர்ஷிப் மாறுது பாருங்க, நீ எனக்கு வேணுன்றது மாதிரி நான் உமக்கு அடிமை, நான் உமக்கு சொந்தம். அல்லேலூயா. கர்த்தருடைய அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஆரம்பிக்கிற நம்ம எல்லாரும் ஆண்டவர் அப்படி தான் லவ் பண்ணணும். நான் உமக்கு சொந்தம்ப்பா, நான் உங்களுடைய பிள்ளைப்பா, நான் உங்களை நேசிக்கிறேன்ப்பா. அல்லேலூயா. சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் விடவே மாட்டாருங்க. எவ்வளோ உபத்திரம் வந்தாலும், போராட்டம் வந்தாலும், வியாதி வந்தாலும் கர்த்தருடைய கரம் நம்மளை தாங்கி நிற்கும். இந்த ஒரு ஊர்ஜிதம் தான் அவருக்குள்ளே இருந்ததுனால இவரை கிறிஸ்துவை தன்னுடைய தேவனாக அறிந்தவர். He was able to understand that he is God. தொடர்ந்து வாசிக்கலாம். பிலிப்பியர் 3:9 வாசிக்கலாமா? நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படி, நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி, ஃபர்ஸ்ட் என்னதுங்க, நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்வதற்கும் அப்புறம் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதி உடையவனாய் இராமல் சரி கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து. அல்லேலூயா சொல்லுங்க. ரொம்ப அழகா இங்க அவர் சொல்றாரு, நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும். இங்கிலீஷ்ல போட்டிருக்குது and be found in him. And be found in him. கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்வதுக்கு, அவரை நீங்கள் போய் தேடி கண்டுபிடிச்சு உங்களது சொந்தப்படுத்துறது இல்லை, நீங்கள் அவரில் காணப்பட வேண்டும். சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்கிறீங்களா? நல்லா கவனிங்க. இங்கே வந்து தமிழில் வந்து நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்வதற்கும், நம்ம ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தலாம், கிறிஸ்துவை நாம் ஆதாயப்படுத்திக் கொள்வதில்லை, நாம் தான் அவரில் காணப்பட வேண்டும். We should be found in Christ. You don't need to search Christ. You don't need to. நீ ஆத்துமாக்களை தேடலாம், நீங்கள் மற்றதெல்லாம் தேடலாம், கிறிஸ்துவை நீங்கள் தேட வேண்டும். அவர் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. ஸோ இதனுடைய கரெக்ட் டிரான்ஸ்லேஷன் என்னன்னா, பி ஃபவுண்ட் இன் ஹிம். அவருடைய வருகையிலே அவரில் நீங்கள் காணப்பட வேண்டும். உங்களுடைய கிறிஸ்தவ ஜீவியத்திலே நீங்கள் அவருக்குள்ளே காணப்பட வேண்டும். தொலைந்து போன நீங்கள் அவருக்குள்ளே காணப்பட வேண்டும். நம்பிக்கையற்ற நீங்கள் உங்களுடைய நம்பிக்கையில் அவருக்குள் நீங்கள் காணப்பட வேண்டும். உங்கள் விசுவாசத்தில் அவருக்குள் காணப்பட வேண்டும். Be found in him. Be found in him. தெரியும்ல, லூக்கா 15:8 லூக்கா 15 நீங்கள் பார்த்தீங்கன்னா லைனாக தொலைஞ்சு போனது எல்லாத்தையும் சொல்கிறார். முதல்ல என்ன சொல்கிறாருங்க? தொலைந்து போன ஆடு. இரண்டாவது தொலைந்து போன காசு. அதுதான் 8 வாசிங்க. அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாய் இருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமற் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ. இந்த தேடுதல் எப்படிப்பட்ட தேடுதல்னு சொன்னால், இது வந்து எனக்கு அந்த காசு தொலைஞ்சு போயிடுச்சு, அது வேணும். ஆண்டவர் வந்து இந்த 3 காரியத்தை சொல்றார். தொலைந்து போன ஆட்டை தேடுறது, தொலைந்து போன காசை தேடுறாரு. தொலைந்து போன ஆட்டை தேடி கர்த்தர் வராரு, தொலைந்து போன காசை இந்த அம்மா தான் தேடணும். எதுக்கு இதெல்லாம் சொல்கிறாரு? பரலோக ராஜ்யம், பிதாவாகிய தேவன், ரிலேஷன்ஷிப் எப்படி தேடணும். இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க? வீட்டில் தொலைஞ்சு போச்சுன்னா அப்படியே காசை விட்டுற மாட்டாங்க. அந்த காலத்தில் வந்து ரூபா நோட்லாம் கிடையாதுங்க, காசு தாங்க. அந்த காசை வச்சு ஒரு மந்த்னுடைய ரேஷன் வாங்கலாம், ஒரு மூட்டை அரிசி வாங்கலாம். அப்படிப்பட்ட ஒரு காசு. ஒரு 2000 ரூபா நோட்டு கீழே விழுந்துச்சுன்னா சும்மா விடுவீங்களா? 50 காசு விழுந்துச்சுன்னா விடுவீங்க. 50 காசு இருக்குதா இப்போ? இல்லை. 1 ரூபா விழுந்துச்சுன்னா எடுப்பீங்களா? சரி 1 ரூபா தானே. ஆனால் 2000 ரூபா நோட்டு விழுந்தா, இங்கே தான் வச்சு எங்கே போச்சோ தெரியல, ஐயோ சாமி, வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் துருத்தி போட்டு எல்லாத்தையும் அடித்து பிடிச்சி எங்கே 2000 ரூபா, எங்கே 2000 ரூபா போச்சு. அதே மாதிரி தான் இந்த அம்மா வீட்டில் எங்கேயோ விழுந்துருச்சு. இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க? உடனே அந்த 10 வெள்ளிக்காசு, அதில் ஒரு வெள்ளிக்காசு, 10 வெள்ளிக்காசில் ஒரு வெள்ளிக்காசு போயிடுச்சு. விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் யாருக்காவது சாப்பாடு போடுவாங்க அந்த அம்மா. எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா வந்து பயங்கரமாக பொருட்களை பாதுகாத்து வைக்கிறவர். எங்கள் அம்மா ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட்டு, எல்லாம் எடுத்த இடத்துல அப்படியே இருக்கணும். ஏதாவது ஒன்று காணோம் தேடும் போதுன்னு வச்சுக்கோங்களேன், எங்கள் அப்பா ஆரம்பிப்பார், நான் இங்கே தான் வச்சேன் எங்கே போச்சு, அன்னைக்கு சோறு தண்ணி எல்லாம் மறந்துடணும், அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் விடமாட்டார். அதே மாதிரி தான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, கண்டுபிடிக்கிற வரைக்கும். நம்ம இங்கே பாருங்களேன், நாம் தேவனில் கண்டுபிடிக்கப்பட வேண்டும். கர்த்தரை தேடுகிற தேடல்ல நாம் அவரில் காணப்பட வேண்டும். அதுதான் இங்கே இருக்கிற அந்த தேடுதல். ஆட்டை பற்றி தேடுதல், வெள்ளி காசை பற்றி தேடுதல், மூணாவது தொலைந்து போன மகனுடைய தேடுதல். அது 11ஆம் வசனத்திலிருந்து அந்த இளைய குமாரன் கெட்ட குமாரனுடைய ஸ்டோரி. இந்த தேடுதலில் இந்த கடைசி ஸ்டோரியில் நீங்கள் பார்த்தீங்க, ஃபஸ்ட்டு ஆட்டை தேடி அவர் வராரு, செகண்டு இந்தம்மா காசை தேடுறாங்க, மூணாவது பார்த்தீங்கன்னா அந்த பையன் அந்த தப்பு செஞ்ச கெட்ட குமாரன் மனம் திரும்பி எங்கள் அப்பாவை நான் திருப்பி பார்க்கணும்னு சொல்லி அவன் தேடி வந்திருக்கிறான். இன்றைக்கி நாமும் கூட ஆண்டவர் விட்டு தூரம் போயிருந்தா எனக்கு அவர் தான் வேணும். என் ஆண்டவரே என் தேவனே, அந்த தேடலுக்குள்ளே ஒரு கண்டுபிடிப்பு. இழந்ததை திருப்பி பெற்றுக்கொள்வதில் அவருக்கு ஒரு சந்தோஷம், இழந்து போன உறவை மறுபடியும் புதுப்பித்துக் கொள்வது நமக்கு ஆசீர்வாதம். அன்னைக்கு தோமா என் ஆண்டவரே என் தேவனேன்னு கூப்பிட்டதுனால அவரை கமிஷன் பண்ணி இந்தியாவுக்கு வரவழைச்சி இந்தியாவுக்கு ஒரு விதையை விதைச்சி இன்னைக்கு நம்மளாம் கிறிஸ்தவங்களாக இருக்கிறது காரணம் தோமா அன்னைக்கு இந்த மண்ணை மிதித்ததுனால தான். அதுக்கு காரணம் என் ஆண்டவரே என் தேவனே. உங்களை கொண்டும் கர்த்தர் பெரிய காரியங்களை சாதிக்க போகிறார். அதுக்கு மெயின் காரியம் நீங்கள் அவரை தேடி அவரில் காணப்பட வேண்டும். ரெண்டாவது சொல்றாரு, நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாய் இராமல். நியாயப்பிரமாணத்தை ஃபுல்ஃபில் பண்ணால் என்ன கிடைக்கும்? கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிப்பாயாக. இதெல்லாம் செஞ்சு முடிக்கும்போது ஆண்டவர் மேலே அன்பு வருமா? நான் இந்த ரூல்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கிறேன், அதனால் நான் பெரிய ஆள்னு வருமா? நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணுற வரைக்கும் ஆண்டுடைய சபைக்குள் காணப்பட்டது நான் இதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணிட்டேன், எனக்கு என்ன ரிவார்டுன்னு சொல்லி மக்கள் சுயநீதியை பேசி கொண்டிருந்தாங்க. நியாயப்பிரமாணம் ஆண்டவரிடத்திலே அன்பை வளர்க்கவில்லை, சட்ட திட்டங்களை தான் கொண்டு வந்தது. இந்த தேசத்திலே நீங்களும் நானும் வாழ்கிறோமே, இந்த தேசத்தின் மேல் பற்று சட்ட திட்டங்களை ஃபாலோ பண்ணுறதுனால மட்டும் இல்லை, இந்த தேசத்தை மனதார நம்ம நேசிக்கும் போது அந்த பற்று வரும். என் தேசம், என் சபை, என் குடும்பம். இவர் சொல்றார், நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதி எனக்கு இல்லைப்பா, கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான. அது என்னங்க? விசுவாசத்தின் மூலமாய் தேவனால் உண்டாகிற நீதி. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? சத்தமா சொல்லுங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. எப்படி என்றால் அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாது இருக்கிறார்கள். சரி, அவங்கெல்லாம் யார்? நியாயப்பிரமாணத்தை தேடுறவங்க எல்லாம் என்ன பண்றாங்களா? வாசிங்க. தேவ நீதியை அறியாமல், தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால், நான் இதை முடிச்சிட்டேன், நான் இதை பண்ணிட்டேன். இந்த பிள்ளைங்க சொல்லுவாங்க, நான் ஹோம்ஒர்க் பண்ணிட்டேன். அப்பா மேலே அன்புனால ஹோம்ஒர்க் பண்ணியா, ஹோம்ஒர்க் பண்ணணுன்ற கடமைனால ஹோம்ஒர்க் பண்ணிங்களா? இது நியாயப்பிரமாணம் அவங்கவுங்களுடைய சுய நீதியை காண்பித்தது. ஆனால் இவர் சொல்கிறாரு, விசுவாச பிரமாணம்னு ஒன்று இருக்குது. இந்த விசுவாசம் யார் மேலே வரணும்னா, யாரை நம்ம நேசிக்கிறோமோ, யார் மேலே நம்மளுடைய இருதயம் இருக்குதோ அவங்க மேலே தான் விசுவாசம் வரும். எல்லாரையும் அப்படி நேசிக்க மாட்டோம், யாரை ரொம்ப நேசிக்கிறோமோ அவங்க மேலே தான் விசுவாசம் வரும். அப்போ இவர் சொல்கிறாரு, விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார். இவரை ஃபாலோ பண்ணால் அதையெல்லாம் ஃபாலோ பண்ண மாதிரி அந்த நியாயப்பிரமாணத்தின் முடிவாக கிறிஸ்து இருக்கிறார். அப்போ நீங்கள் இவரை விசுவாசிச்சிங்கன்னா அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்ஃபில்டு. ஏன்னா இவர் என்ன அதை மீற சொல்கிறாரா? அதையும் ஃபில் பண்ணு, நான் சொல்கிறதையும் கேளு, அதை விட நான் இன்னும் ஸ்ட்ரிக்டாக இருப்பேன். ஹல்லேலூயா சொல்கிறீங்களா? புதுசாக ஒரு கிளாஸ்க்கு போனோன்னு அந்த டீச்சர் வந்து சொல்லுவாங்க, போன வருஷம் உங்கள் கிளாஸில் யார் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க? மேக்ஸ் மாஸ்டர் டீச்சர் பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு. உடனே டீச்சர் சொல்லுவாங்க, அவரை விட நான் ஸ்ட்ரிக்ட்டு. அவங்க சொல்லும் போதே நமக்கு டெரராக இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா அவரை விட இவங்க தான் ரொம்ப அன்பாக இருப்பாங்க. யாரெல்லாம் எனக்கு இப்படி வச்சு அடித்தாங்களோ அந்த டீச்சர்லாம் எனக்கு பயங்கர ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. ஆரம்பத்தில் நம்மளை யார் ரொம்ப கண்டிக்கிறாங்களோ அவங்க தான் நம்மக்கிட்ட ரொம்ப நேசம் வைப்பாங்க. என் ஸ்கூலில் அது நடந்துச்சு எனக்கு. அதுக்கு பிறகு என்னால் அந்த டீச்சர்ஸை, கெமிஸ்ட்ரி டீச்சரை மறக்க முடியாது, மேக்ஸ் மாஸ்டரை மறக்க முடியாது, இங்கிலீஷ் டீச்சரை மறக்க முடியாது. ஏன்? ஏன்னா அவங்கெல்லாம் லைஃப்பில் ஒரு பாதிப்பு, அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியும் இவன் நல்லா வருவான்னு தெரியும், அவ்வளோ அன்பாக இருப்பாங்க. நான் ரட்சிக்கப்பட்டு டிவியில் வந்த பிறகு ஒரு நாள் என் டீச்சர் பார்த்துட்டு வழியில் பார்த்து, ஐ எம் ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ, நாங்கள் எனக்கு தெரியும் நீ நல்லா வருவேன்னு தெரியும்னு சொல்லி என்னை ஆசீர்வதிக்கும் போது எனக்கு அப்படியே என் தாயார் நின்று என்னை ஆசீர்வதிக்கிறது மாதிரி சந்தோஷமாக இருந்துச்சு. அமர்ந்தவுடைய பிள்ளைகளே, நியாயப்பிரமாணத்தினால வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் விசுவாசத்தினாலே உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படி. அல்லேலூயா சொல்றீங்களா? கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று டு பி ஃபவுண்ட் இன் ஹிம். சொல்லுங்க அல்லேலூயா. ஸோ உனக்கு என்னதான்ப்பா வேணும் பவுலு? உனக்கு என்ன வேணும்? பிலிப்பியர் 3:10 சொல்றார், இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்குப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்பதற்கு தகுதியாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் விட்டேன், குப்பையுமாக. என்னையா? எதுக்கியா சார்? எனக்கு ஒரு வல்லமை தெரிஞ்சாகணும் சார். பவுல் சொல்றார், நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கு. சார் என்ன மனுஷங்க இவரு, என்ன மாதிரி எழுதி வச்சிருக்கிறாரு? ஐ வாண்ட் டு நோ கிரைஸ்ட், எஸ் டு நோ த பவர் ஆஃப் ஹிஸ் ரெசரக்ஷன் அண்ட் பார்ட்டிசிபேஷன் இன் ஹிஸ் சஃபரிங்ஸ், பிகமிங் லைக் ஹிம் இன் ஹிஸ் டெத், அண்ட் ஸோ சம்ஹவ் அட்டைனிங் டு த ரெசரக்ஷன் ஃப்ரம் த டெத். எனக்கு இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை நான் அறிய வேண்டும். செத்தவங்கள உயிரோடு எழுப்புற அந்த வல்லமை, இது என்ன வல்லமை? இது எனக்கு தெரியணும். எதுக்காக பவுல் அப்போஸ்தலன் ஆண்டவரை தேடினாரு, இயேசு கிறிஸ்துவை தேடினார்னா, அவரை அறிந்து கொள்ள வேண்டுமா? உயிர்த்தெழுதலின் வல்லமை, ரெசரக்ஷன் பவர்னா என்ன? ஏலியா செத்தவங்களை எப்படி எழுப்பினார், ஏலிசா எப்படி எழுப்பினார், இயேசு சாமி தலித்தா குமின்னு எப்படி எழுப்பினார், லாசருவே வெளியே வான்னு எப்படி எழுப்பினார்? உயிர் பெற செய்கிற அந்த வல்லமை, இது எப்படி கிடைக்குது? அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தில் என்ன வல்லமை இருக்குது? கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், நீ நான் இல்லை கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார்னு சொன்னால் அதை எப்படி சொல்ல முடியும்? அவருடைய மரணத்திற்குள்ளாகி அவர் சிலுவையிலே மரித்தது போல நானும் ஒரு மரணத்தை சந்தித்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு இந்த கான்செப்டை நான் புரிஞ்சுக்கிறதுக்காக எனக்கு எதுவுமே முக்கியம் இல்லை, எனக்கு அவரை தான் முக்கியம். நான் அவரை இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஜெபம் பண்ண சொல்லி நான் உங்களை கொஞ்சம் உற்சாகப்படுத்த போகிறேன். ஐ வாண்ட் யூ டு ஸ்டார்ட் ப்ரேயிங், காட் ஐ வாண்ட் டு நோ த பவர் ஆஃப் ரெசரக்ஷன். இந்த பவர் ஆஃப் ரெசரக்ஷனை பற்றி நீங்கள் அறிந்து கொண்டீங்கன்னா கொரோனா வார்டில் போய் மறிக்கிறவங்கள உயிரோடு எழுப்பிடுவீங்க. To know the power of resurrection and the fellowship of the sufferings, இதனுடைய ஆழம் என்ன? இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம், இதை அறிஞ்சிக்கிட்டோம், இந்த வெளிப்பாட்டை நல்லா கேட்ச் பண்ணிட்டோம்னா நம்ம ஜெபிக்கும் போது இவர்களை கர்த்தர் உயிரோடு எழுப்ப சித்தமாக இருக்காரலாம். எல்லா மரணத்தையும் இல்லை, சில காரியங்களை கர்த்தர் பார்த்து சொல்வார், இவங்க உயிரோடு எழுப்பலாம். பேதுருவும் பவுலும் ஏசாமியும் எல்லாரும் எப்படி அப்போஸ்தலர்கள் எப்படி மரிச்சவங்களை உயிரோடு எழுப்புனாங்க? எல்லாரையும் கிடையாது, சிலரை கத்தர் காமிப்பார். இவங்களுக்காக ஜோம் பண்ணி இவங்க செத்த பிறகு இவன் அவங்களை எழுப்பார். எப்படி இருக்கும்ல? ஆண்டுடைய வசனம் எவ்வளோ வேகமாக விருத்தி அடையும்ல. முக்கியமாக இந்த கொரோனா காலத்தில் நம்ம இப்படிப்பட்ட வல்லமையோடு கூட கிறிஸ்துவின் வல்லமையை நிரூபித்து காண்பித்தால் அதுக்கு முதல்ல நமக்கு தேவை, தேவனே நீர் என்னுடைய தேவன். அந்த ரிலேஷன்ஷிப்பில் தான் நம்முடைய பவரே இருக்குது. இன்றைக்கி காலையிலையோ நம்ம கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லாமா, ஆண்டவரே நீர் என்னுடைய தேவன், தேவனே நீர் என்னுடைய தேவன், மை லார்ட் மை காட், to be found in him, உம்மில் நான் காணப்பட வேண்டும் பா. எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் குப்பை என்று எண்ணுகிறதுக்கு மெயின் காரணமே எனக்கு உம்முடைய அந்த ரெசரக்ஷன் பவர், அந்த உயிர்த்தெழுதல் வல்லமையை நான் அறிந்து கொள்ள வேண்டும். உம்முடைய பாடுகளின் ஐக்கியத்தினுடைய மேன்மையை நான் புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு ரெண்டத்தினுடைய ரெவலேஷனையும் தாங்க, எனவே போல மாற்றுங்க ஆண்டவரே. நீர் கை நீட்டும் போது பிசாசுகள் அலறி ஓடினது, நீர் கூப்பிட்ட உடனேயே மரித்தவன் உயிரோடு எழும்பி ஓடி வந்தான். நாங்களும் அதே வல்லமையை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக we want to say everything is garbage to us Lord. எல்லாம் குப்பப்பா. உங்களை அறிகிற அறிவு, உயிர்த்தெழுதலின் வல்லமை, பாடுகளின் ஐக்கியம், இதுதான் எங்களுக்கு முக்கியம். எங்களை உயிர்ப்பியும் ராஜா, எங்கள் வாழ்க்கையை இன்றைக்கி உயிர்ப்பீங்கப்பா. உங்கள் பிள்ளைகள் இன்றைக்கி எதெல்லாம் செத்து போயிருக்கிறாங்களோ ஆண்டவரே, சரீரத்தில் செத்து போனவங்களை சரீரத்தில் உயிர்ப்பீங்க, ஆவியில் செத்து போனவங்களை ஆவியில் உயிர்ப்பீங்க, ஃபினான்ஸில் ஒரு மரணத்தை சந்திச்சிருக்கிறவங்களுக்கு ஃபினான்ஸை உயிர்ப்பீங்க, குடும்ப உறவுகளில் எந்த உறவுகள் எல்லாம் ஒரு மரித்த நிலையில் காணப்படுகிறதோ அவைகளையெல்லாம் கர்த்தர் உயிர்ப்பித்து தரும்படி நான் ஜெபிக்கிறேன் அப்பா. பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட சொல்கிறாங்க, பாடம் நடத்துகிறாங்க, ஆன்லைனில் நடத்துகிறாங்க, கிளாஸ் ரூம் கிடையாது, வீட்டில் தான் பிள்ளை படிக்குது. ஆனால் ஃபீஸ் கட்ட சொல்கிறாங்களே, லாக்டவுனில் இருந்தேன், வேலை இல்லை, எனக்கு ஃபீஸ் கட்ட சொல்கிறாங்களே, நான் எப்படி ஃபீஸை கட்டுவேன்னு சொல்லி போராடுகிற என் அன்பு பிள்ளையே, கர்த்தர் உனக்காக ஒரு அற்புதம் செய்வார். உங்களுக்காக ஆண்டவர் அற்புதம் செய்வார். நீங்கள் ஆண்டவரையே நம்பி இருக்கிறனாலே நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். நீ கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல் எல்லாவற்றையும் உனக்கு அருளி செய்வார். உன்னுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் உன்னுடைய பாடுகளின் ஐக்கியத்தில் வருகிற ஆசீர்வாதத்தையும் ஒவ்வொருவருக்கும் தந்து கனப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வாதத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி ரூவா ஊழியங்கள் எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.